ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷிப்பை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷிப்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நான் உங்களை இப்போது ஷிப்பை சுற்றி காட்ட போகிறேன். இதுதான் அக்காமடேஷன் ஏரியா. இது வந்து சேஃப்டி டோர்ஸ். அடுத்தது இப்போ பார்க்குறது வந்து வாட்டர் டைட் டோர்ஸ். இதுதான் சிஎஃப் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதால இது பேர் வாட்டர் டைட் டோர்ஸ். இதான் வெளியில். இதான் அக்காமடேஷன் லேடர், இல்லைனா கேங்வேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பக்கமும் இருக்கும். இது மூலமாக தான் எல்லோரும் நம்ம போர்ட்டில் ரீச் ஆனவுடனே கீழேருந்து எல்லாம் மேலே வர்றதுக்கும் கப்பலுக்கு நம்ம மேலேருந்து கீழே போகிறதுக்கும் அது வருது. இது பேர் அகாமடேஷன் லேடர். இப்போ இந்த டோரை வந்து செக்யூர் பண்ணிடலாம். இதுதான் எப்பயுமே இட்ஸ் த பெஸ்ட் வே ரைட். இப்போ வந்து நான் ஷிப்பை சுற்றி காட்ட போகிறேன். இது வந்து இது பங்கர் டேங்கோட வெண்ட்டு. இது மூலமாக தான் அந்த ஃபியூம்ஸ்லாம் வெளியில் வரும். இது வந்து பலாஸ்ட் டேங்கோட வெண்ட்டு. அப்படியே நம்ம போனோன்னா அப்படியே ஷிப்பை சுற்றி உங்களுக்கு ரெண்டு பக்கமாக காட்டுறேன். இந்த பக்கம் பேர் வந்து லெஃப்ட் சைடு வந்து இது வந்து என்ன சொல்லாங்கன்னா இது பேர் கார்கோ ஹோல் டோர்ஸ். அதாவது கீழே வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். இது கப்பலோட டெப்த் அளவுக்கு ஃபுல்லாக கார்கோ ஹோல், அதுக்குள்ளே கார்கோ ஹோல்டில் கண்டெய்னர்ஸ் இருக்கும். மேலே இருக்கிற மாதிரி கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க, செக்யூர் பண்ணியிருக்கோம். அப்படியே பாருங்கள். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது லைஃப் பாய். இது வந்து யாருன்னா இங்கே ஒர்க் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா இதை தூக்கி போட்டுடலாம். இது வந்து லைட்டு. நைட் டைமில் இதை வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த லைட்ஸ் வந்து உதவுது. இது சில லைஃப் பாயில் இருக்காது, சில லைஃப் பாயில் மட்டும்தான் இது லைட்ஸோடு வரும். இது வந்து நைட் டைமில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாருனா விழுந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு பேர் வந்து பொலாட்ஸ். இது வந்து எதுக்குன்னா அந்த டக்ஸோ இல்லை சின்ன சின்ன போட்ஸ் வரும்போது கப்பலில் நம்ம அதை இழுத்து கட்டினோன்னா இந்த பொலாட்ஸில் தான் நம்ம அதை அந்த கயிறுங்களை இழுத்து இதில் வந்து மாட்டி விடுவோம். இந்த கயிறுலாம் வர்றதுக்கு தான் இந்த சிஸ்டம், அதாவது இந்த இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். நம்ம இப்போ முன்ன நோக்கி போயிருக்கோம் கப்பலோட முன்பக்கத்துக்கு. அப்படியே பொறுமையாக போவோம். இப்போது நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஃபயர் ஹோஸ் பாக்ஸ். இது வந்து 26 வந்து ஷிப்பில் இது எத்தனாவது நம்பர்னு சொல்லிட்டு காட்டுது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நாசல். இந்த ஹோஸ் இந்த நாசலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பகுதியான இதுவை வந்து இந்த ஹைட்ரண்ட் இதுவோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வால்வ் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம இங்கே ஃபயர் சின்ன ஃபயர்னா இது மூலமாக இல்லை ஷிப்போட ஸ்ட்ரக்சரை கூல் பண்ணுறதுக்காகவும் அது உதவும், சரிங்களா. அதே மாதிரி ஷிப்பை சுற்றி நிறைய ஹைட்ரன்ஸ் இருக்கும், பக்கத்துலேயே ஃபயர் ஹோசஸ் இருக்கும். நாசல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது தேவையான சமயத்தில் நம்ம அதோட கனெக்ட் பண்ணி இந்த ஏதாவது ஹாட் மெட்டீரியல் ஸ்மெல்லா இல்லை ஷிப்பை கூல் பண்ணுறதுக்கு இன் கேஸ் ஆஃப் ஃபயர் கார்கோ ஹோல்டு அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்படியே முன்ன நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக கப்பல் போயிட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் பாருங்கள். இதே மாதிரி லைஃப் பாய்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் லைஃப் பாய்ஸும் இந்த ஃபயர் ஹோஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஷிப்ஸில் ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா அதுதான் எமர்ஜென்சிக்கு ஃபயர் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபயர் இன்கேஸ் ஆஃப் ஃபயர் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணலாம், சரிங்களா. இப்போ நம்ம ஃபார்வர்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஃபார்வர்ட் ஸ்டேஷனில் வந்து விஞ்சஸும் ஆங்கர்ஸும் இருக்கும். இப்போ பாருங்கள் காட்டுறேன், போயாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்வர்ட் ஸ்டேஷன், இதுதான் விஞ்சஸ். இந்த கயிறு இருக்குது பாருங்கள், இந்த கயிறு எதுக்குன்னா நம்ம வந்து கப்பலை வந்து போர்ட்டில் நிறுத்தும் போது இந்த கயிறை தான் இழுத்து நம்ம போர்ட்டில் இருக்கிற அந்த பொலாட்ஸில் வந்து அதில் சொருக்கி விடுவாங்க. அதனால் இதை வந்து ஸ்டிஃபாக இந்த கப்பலை பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கோம். அதனால் கப்பல் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும், சரிங்களா. பக்கத்துலேயே ஆங்கர் செயின் இருக்குது பாருங்கள், ரெண்டு ஆங்கர் செயின்ஸ் இருக்கும், 6 விஞ்சஸ் இருக்கும், நடுவில் 2, சைடில் 2, டோட்டலாக 6 இருக்கும். எல்லா கப்பல்லையும் வந்து 2 ஆங்கர் செயின்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ஸ்டாப்பர் சைடு, ஒன்று வந்து போர்ட் சைட். இந்த 2 ஆங்கரும் எதுக்கு உதவுதுன்னா கப்பலை எங்கன்னா நடுக்கடலில் இல்லை ஓரத்தில் நிற்கும் போது ஒரே இடத்துல அது வந்து மூவ் ஆகாமல் நிறுத்துறதுக்காண்டி 2 ஆங்கர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஆங்கர், இது ஸ்டாப்பர் சைடு ஆங்கர், இதை ஒன்று பார்த்துட்டிங்களா. இதே மாதிரி அண்ணாண்ட சைடு போர்ட் சைடு ஒன்று ஒரு ஆங்கர் இருக்கும். அந்த கீழே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் பல்போஸ் போ. அது எப்படி கடலில் அழகாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அது எதுக்குன்னா அந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த கடலோட அலைகளை அதை சீர்
தூக்கிட்டு போகிறதுக்காக அந்த ஷேப் வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பொலாட்ஸ், இது எல்லாமே கயிறை எடுத்து இதில் மாட்டுறதுக்காண்டி. இந்த சந்து எல்லாம் சின்ன சின்ன டக் போட்ஸ் வந்து கப்பலை தள்ளும் போதும் இழுக்கும் போதும் இது மூலமாக இழுத்து அதில் அந்த பொலாட்ஸில் நம்ம வந்து மாட்டிடுவோம். அப்புறம் பாருங்கள் இன்னான்னு பார்க்க ஒரு ஆங்கர் தெரியுது பாருங்கள், இது வந்து போர்ட் சைடு ஆங்கர். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா பேர் வந்து ஃபார்வர்ட் ஸ்டேஷன். இது வந்து இந்த வெள்ளை கலரில் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏணி மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மங்கி ஐலாண்ட் சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஹார்ன் இருக்கும், இந்த ஹார்ன் மூலமாக தான் நம்ம கப்பலில் விசில் ஏதாவது ப்ளோ பண்ண முடியும். எதனா டிராஃபிக்கோ இல்லை யாருக்குன்னா அலர்ட் கொடுக்கணும், இல்லை ஃபிஷிங் வெசலுக்குன்னா அது மூலமாக தான் நம்ம வந்து ஹார்ன் அடிக்க முடியும். இந்த ஏரியா எதுன்னா நீங்கள் டைட்டானிக்கில் பார்த்துருப்பீங்க, ரோஸும் ஜாக்கும் வந்து நிற்பாங்களே அந்த ஏரியா தான் இது. இங்கே தான் நின்று அவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அப்படியே நம்ம வந்து ஃபார்வர்ட் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிட்டு வேறு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இங்கே ஃபார்வர்ட் ஸ்டேஷனில் இது தான் இருக்குது, 6 விஞ்சஸும் 2 வின்லாஸும் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம அப்படியே வெளியே போவோம். இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது வந்து லைஃப் ராஃப்ட், இது வந்து லைஃப் சேவிங் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலில் எதனா ஒரு பிரச்சனை, கப்பல் வந்து முழுக போகுது, இங்கே நம்ம யாருன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க, யூஸ்வலாக இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருப்பாங்க இல்லைனா ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஃபயரோ இல்லை கப்பலை வந்து இது விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நம்மளுக்கு வந்து இது இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மூலமாக நம்ம வந்து லைஃப் ராஃப்ட் லான்ச்சிங் ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள், இங்கே காட்டுறாங்க பாருங்கள். லைஃப் ராஃப்டை எப்படி நம்ம வந்து இது மிதக்க வைக்கிறது, மிதக்க வச்சு கப்பல்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு. இது வந்து 6 பேருக்கான இது ஸ்பேஸோட செய்யப்பட்ட ஒரு லைஃப் ராஃப்ட். இதை வந்து நம்ம ஷிப்போட சைடில் தூக்கி போட்டுட்டு இது வரைக்கும் பாருங்கள். இது இல்லை, இது வந்து ஏணி லேடர், அதாவது இது வந்து கயிறால் செய்யப்பட்ட ஒரு லேடர். இதை வந்து இது கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லேடர் போட்டு நம்ம கீழே இறங்கி அதில் ஏறிக்கணும். அதில் ஏறிக்கிட்டு அப்படியே லைஃப் ராஃப்டில் நம்ம கொஞ்சம் நாள் எஸ்கேப் ஆகலாம். அது மிதக்கும், அதனால் நம்ம வந்து முழுக மாட்டோம் சரிங்களா. இது வந்து நேவிகேஷன் லைட்ஸ் கிரீன் கலரில் பாருங்கள். அப்படியே கீழே போவோம். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து நான் வந்து பெயிண்ட் ஸ்டோருக்கு இட்டு போகிறேன். இது வந்து ஷிப்போட பெயிண்ட் ஸ்டோர். இது வாட்டர் டைட் டோர், அகெயின் வாட்டர் டைட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிடுறேன். செக்யூர் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஷிப்போட பெயிண்ட் ஸ்டோருக்கு இட்டு போகிறேன். பாருங்கள் விதவிதமாக பெயிண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மெஷினரிக்கும் ஒரு கோடு இருக்கும், எங்கெங்கே என்ன கலர் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இது மெரின் ரூல்ஸில் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் வெரைட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் இந்த பெயிண்ட் ஸ்டோரில் இருக்கும். ரொம்ப முக்கியமான இடம், ஏன்னா இது வந்து ஃபயர் ஹசார்ட் உள்ள ஒரு இடம், அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இந்த இடத்துல. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, இங்கே வந்து சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து வாட்டர் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா மேலே வந்து ஸ்ப்ரே ஆகும், அந்த இது மேலே உங்களுக்கு இது காட்டுவாங்க. அங்கே பாருங்கள் ஸ்ப்ரே ஆகிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஃபுல்லாக இதை அடைச்சிட்டு நம்ம தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் அதை வந்து அணைச்சிடலாம் சரிங்களா. அடுத்தது வந்து இது வந்து சின்ன ஒர்க் ஷாப், ஃபார்வர்டில் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஷாப் இருக்குது. இங்கே டூல்ஸ் இருக்குது, எதனா ஒரு மெஷினில் ஒர்க் பண்ணாலோ எதுனாலோ இந்த டூல்ஸை வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 400 மீட்டர் பெரிய கப்பல்ன்றதால நம்ம முன்னாடி இருந்து பின்னாடி வர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரணும் இல்லை இன்கேஸ் மறந்துட்டு வந்துட்டால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. இங்கே சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது, இது நிறைய என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே இருக்கும் ஷிப்புக்கு தேவையானது. அப்படியே பாருங்கள் இது வந்து செயின் லாக்கரோட ஏரியா. இந்த செயின்லாம் இந்த லாக்கருக்குள்ளே தான் இருக்கும், அது ஆங்கருக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இந்த லாக்கர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் தேவை, அது வந்து ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸ், அதாவது ரொம்ப நாள் மூடி வச்சுருக்கிறதால அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அதனால் அது ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து பெர்மிஷன் ப்ராப்பராக பெர்மிஷன் எடுத்து கேப்டன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடக்கும், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே தான் செக்யூர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பிட்டர் எண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் வந்து நம்ம இன்கேஸ் ஆஃப் ஆங்கர் ஏதாவது சிக்கினாலோ மாட்டிக்கினாலோ இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஹேமர் இருக்குது பாருங்கள், அது மூலமாக அடித்து நம்ம வந்து அதை வந்து நார்மல் படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே இருக்குது, எமர்ஜென்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்ஸ் தான், ஃபுல்லாக ட்விஸ்ட் லாக்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு செயினோட இது ஒரு இது
இதே மாதிரி நிறைய இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எதனா பிரச்சனையானாலோ இல்லை அறந்துட்டாலோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி பாருங்கள். அங்கங்கே இந்த ஃபயர் ஐட்டன்ஸ்லாம் இருக்குது, இந்த இது ஃபயரை ஃபைட் பண்ணுறதுக்காக கனெக்ஷன்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஷிஃப்ட் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அகைன் நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஏறக்குறைய இருக்கும், சேம் தான் டிட்டோவாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் இப்போ நம்ம ஸ்டாபர்ட் சைடு வந்து அப்படியே முன்னாடி போகிறோம். இது வந்து மெயின் டெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் டெக்கில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மெயின் டெக்லேருந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ கிராஸ் டெக்னால் இந்த டெக்குக்கும் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் கிராஸ் டெக்னு சொல்லுவாங்க. அந்த குறுக்கால் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து கிராஸ் டெக். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் கிராஸ் டெக் மேலே ஏற வழி. இங்கே எல்லா கண்டெய்னர்ஸும் வந்து லேஷ் பண்ணியிருக்காங்க, அதாவது செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க, விழாமல் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக. இந்த கிராஸ் டெக்கில் பாருங்கள் லைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லேஷிங்ஸ் கண்டெய்னர்ஸ் வந்து விழாமல் இந்த பேட் வெதரில் வந்து சாயாமல் கடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. அப்படியே முன்னே போனீங்கன்னா தெரியும், இந்த லேஷிங்ஸ் கியர்ஸ்லாம் இங்கேயே கிடக்குது. இதுதான் கிராஸ் டெக். இது வந்து ரீஃபர் கண்டெய்னர். இந்த ரீஃபர் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டெம்பரேச்சர் அது தெரியுது பாருங்களா, கம்ப்ரெசர் இருக்குது உள்ளே வந்து. இது ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் மாதிரி தான், இது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம். 40 டன் இதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின்ஸ் இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், இல்லைனா மீன் எதனா கடல் உயிரினங்கள் எதனா இருக்கலாம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கம்ப்ரெசரில் டெம்பரேச்சரில் மைனஸில் மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ். இதுதான் கார்கோ ஹோல்டோட டோர். இது கீழே எக்கச்சக்கமான கண்டெய்னர்ஸ் வந்து கார்கோ ஹோல்டுக்குள்ளே இருக்குது. நான் அந்த சைடில் வரும்போதே உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது கார்கோ ஹோல் டோர்ஸ். எவ்வளோ கண்டெய்னர்ஸ் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கப்பலில் ஏறக்குறைய ஒரு 20,000 கண்டெய்னர்ஸ் வந்து ஏற்றிட்டு போகலாம், அவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் லாக்ஸ், இது கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ட்விஸ்ட் லாக்ஸ். இதில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து போர்ட்டில் வரும்போது நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும், அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்ட் லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை க்ரேன் மூலமாக எடுத்து இது மாதிரி மேலே வச்சுருவாங்க. அப்படியே திருப்பியும் நம்ம இப்போ கிராஸ் டெக்லேருந்து இப்போ மெயின் டெக்கு போகிறோம். இங்கே இருக்கிற லைட்டை வந்து நம்ம வந்து பிரிட்ஜிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். எல்லா டெக்கில் இருக்கிற லைட்ஸும் வந்து நம்ம பிரிட்ஜிலேருந்து ஒரே சுவிட்சை தட்டினா இங்கே எல்லா லைட்ஸும் எரியும். திரும்பி நம்ம கீழே போகிறோம். இது மெயின் டெக்கு வந்துட்டோம். மெயின் டெக்லேருந்து திருப்பி நம்ம இப்போ பின்னாடி பக்கம் போயிட்டுருக்கோம். அந்த பக்கமாக என்ட்ரு ஆகி இந்த பக்கமாக பின்னாடி போயிட்டுருக்கோம் சரிங்களா. அகாமடேஷனில் ஆரம்பித்தோம், ஃபார்வர்ட் ஸ்டேஷன் போனோம், இப்போ திருப்பி இந்த பக்கமாக நம்ம வந்து ஆஃப்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். திருப்பி அதே மாதிரி தான், நம்ம எங்கே என்ட்ரி ஆனமோ அந்த ஏரியாவுக்குள்ளே ஏறக்குறைய வந்துட்டோம். இது கீழே பாருங்கள், இந்த காற்று, இந்த உப்பு காற்று, இந்த தண்ணிலாம் தங்கி தங்கி இதில் வந்து ரஸ்ட் ஆகி அந்த இடமே இதுவாகிடும். இதை வந்து சிப் பண்ணி பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப மெட்டீரியல் வந்து வாஷாகவே ஆகிடும். இங்கே பாருங்கள், திருப்பி நம்ம அகாமடேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு கேங்வே இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் காட்டிட்டு போனால அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கேங்வே. அதுக்கடுத்து தான் இப்போ திருப்பி பின்னாடி பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். பின்னாடி பக்கம் பேர் வந்து ஆஃப் ஸ்டேஷன், இல்லைனா பூப் டெக்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயின் டெக்கு கீழே இருக்கிறதால இது பேர் பூப் டெக். இங்கே ஒரு ரீஃபர் கண்டெய்னர், 5.4 டிகிரி செல்சியஸ் இதில் மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்குள்ளே எதனா மெடிசின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபிஷ் எதனா இருக்கும். பொறுமையாக கீழே போவோம். பூப் டெக்கு இறங்கிட்டுருக்கேன். பூப் டெக்கில் வந்து இப்போது அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், பின்னாடி நீங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, ஃபார்வர்ட் ஸ்டேஷனில் இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், விஞ்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதுதான் பின்பக்கம், கப்பலோட பின்பக்கம். பொலாட்ஸ் இருக்குது பாருங்கள், அப்புறம் விஞ்சர்ஸ் கயிறு செக்யூர் பண்ணுறதுக்கு, போர்ட்டில் கட்டி கப்பலை நிறுத்தி வைக்கிறதுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக இதுதான், இதுவும் விஞ்சர்ஸ், ஃபுல்லாக விஞ்சர்ஸ். அங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரோப்ஸ் வச்சுருக்காங்க.
இதுதான் கப்பலோட பின்பக்கம் பாருங்கள். எப்படி கப்பல் வந்து அந்த ப்ரொப்பல்லர் வந்து சுற்றி அந்த அலையை உண்டாக்கிட்டு கப்பல் நகர்றது பாருங்கள். எப்படி சுழலுது பாருங்கள். இங்கே யாருன்னா விழுந்தால் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கும். அதனால் ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ரொப்பல்லர் சுற்றி அந்த மெயின் என்ஜின்லேருந்து வர அந்த ப்ரொப்பல்லர் சுற்றி எப்படி நிறைய உண்டாக்குது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஏரியா. இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இங்கே விழுந்தாலாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்கள் அது ப்ரொப்பல் பண்ணிட்டு வந்த தூரம். நல்லா பாருங்கள். இப்போ கடைசியாக உங்களை வந்து ஸ்டியரிங் கியர் ரூமுக்குள்ளே இட்டு போகிறேன். ஸ்டியரிங் கியர் ரூம் வந்து ஸ்டியரிங்கை வந்து நம்ம மேலே பிரிட்ஜிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவோம். நம்ம கார்லேயோ இல்லை டூ ஃபோர் வீலரில் இருக்க அந்த வீல் மாதிரி தான் ஸ்டியரிங் வீல். ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டியரிங் மோட்டார்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுற பாருங்கள். நம்ம வந்து இதை நினச்ச மாதிரி திருப்ப முடியாது. டிகிரி டிகிரியாக தான் திருப்புவாங்க ஆக்சுவலாக. இது எப்படின்னா இந்த இண்டிகேட்டர் இருக்கும், 35 degrees ஸ்டார்போர்ட், 35 degrees போர்ட். இது மாதிரி தான் கேப்டனோ இல்லை பைலட்டோ சொல்லும் போது நம்ம ஸ்டியரிங் பண்ணுறவங்க அந்த டிகிரியை மாற்றுவாங்க. இது தான் அந்த டிகிரி இண்டிகேட் பண்ணுற அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து மேலேயும் கீழே நம்ம செக் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற டிகிரியும் அங்கே இருக்கிற டிகிரியும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம கப்பல் கிளம்பும் போது இதெல்லாம் செக் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து மேலே எல்லோரையும் தொடர்பு கொண்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கா, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபுல்லாக கெமிக்கல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டியரிங் கியர் ரூம். கைஸ், கப்பலுக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் ஏறக்குறைய நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன்.